3D படம்னு சொல்லிருந்தாங்க ஆனா பாக்கும்போது 3D படம் மாதிரி இல்ல 3Dக்குலாம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர் ஏன்னா அது ஃபுல்லாவே வந்து 25000 அடின்னு சொல்றாங்க அது 25000 அடியில ஜாலியா நடந்து வராங்க அதெல்லாம் ஒண்ணும் புரியல மெக்2 சூப்பரா இருந்துச்சுன்னா சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க மெக்2 மெக்2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னை விட இது நல்லா தான் இருக்கு ஃபுல்லாக புதுசாக ஆக்டோபஸும் டைனோசஸும் கொண்டு வந்திருக்காங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது குழந்தைகளுக்குலாம் நல்லா இன்னொன்று சூப்பராக இருக்கும் அவங்கள கூட்டு வந்து பார்க்க சொல்லணும் குழந்தைங்களாம் 3Dக்கு ஏற்ற மாதிரி இருக்க படம் 3Dலாம் கொஞ்சம் முக்கிய தான் ப்ரோ இருக்குது ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது படம் ஃபுல்லாக ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் சூப்பராக இருக்குது படம் ஓரளவுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த டார்க் இதுலேயே எடுத்து வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு விஷுவல்ஸ் பார்க்க முடியல செகண்ட் ஃபினிஷிங் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாச்சு போய் பார்க்கலாம் அதில் லைக் ரொம்ப எக்ஸிக்டனா நார்மலாக இருக்குது ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சுது ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுண்ணா லவ் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங் ஒரு சீன் மட்டும்தான் 3Dயாக இருந்துச்சு மித்த எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் தான் எல்லாமே சில ஷார்ட்ஸ் மட்டும் தானே 3Dல பண்ணியிருக்காங்க மீதி எல்லாமே 2Dல தான் இருந்தது நாங்கள் கண்ணாடி அவுத்தே பார்த்தோம் ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக கொண்டு போனானுங்க அந்த மெக் உள்ளேருந்து வர வச்சு ஆனால் இதில் எடுத்ததுலேருந்து எண்டு வரைக்கும் மெக்கோ ஆக்டோபஸில் மெக் ஆக்டோபஸ்லாம் வந்து பட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் தியேட்டரில் வந்து பார்க்குற ஒரு படம் பார்க்க போனது மெக்னா மெக் தானே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எப்படி ரொம்பவே நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்தது ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்க முடியாது ஆனால் நம்மளே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது போர் அடிக்காமல் போகும் ஹாலிவுட் மூவி பார்த்தவங்களுக்கு பிடிக்கும் நல்லா பார்க்கலாம் சூப்பராக இருக்குது விஷுவல்லாம் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க எல்லாமே 3D எஃபெக்ட் நல்லா இருக்கா நல்லா இருக்குது மெக் நல்லா தான் இருந்துச்சு போர் அடிக்காமல் போச்சு ஃபஸ்ட் பார்ட்டு அந்த கதையை வந்து நல்லா கண்டினியூ பண்ணியிருந்தேன் 3D எஃபெக்ட் அந்த அளவுக்கு இல்லையா சரியா இருக்கும் ஓ சில சீன்ஸ்ல இருந்துச்சு சில சீன்ஸ்ல இல்ல லாக் எல்லாம் இருக்கா படம் வந்து ஸ்மூத்தா தான் போச்சு படம் நல்லா தான் வந்துச்சு என்ன ப்ரோ படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஸ்லோவா போச்சு ஆர்க் தான் நல்லா ஸ்பீடா வந்து குத்து வந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் ஃபர்ஸ்ட் படோட இது ஓகே தான் நல்லா இருக்கு ப்ரோ செகண்ட் பார்ட் அவ்வளோ நல்லா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சும்மா தூங்கிட்டே இருந்தேன் இவன் ஆல் டைம் பேசினான் படம் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா நல்லா என்னன்னா ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருந்தது இப்போ ஒரு சில 3D சீன்ஸ் தண்ணி தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு திடீர்னு நாங்கள் ஜர்க் ஆகிட்டோம் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னடா இந்த படத்துக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணாங்க அந்த மாதிரி தானே இருக்கணும் படம்லாம் ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர் மாதிரி தானே இருக்குது ஆனால் நல்லா இருக்குண்ணா ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தா கூட புரியும் தான் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்துச்சு செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக செகண்ட் ஆஃப் வந்து ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் நல்லா எடுத்தாங்க ஃபைட்டிங் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து கடல் கடையில் எடுத்துலாம் சமையல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக தான் வரலான் இருந்தோம் இந்த படம் அதுக்கு உண்டான ஒர்த்து தான் காசுக்கு உண்டான ஒர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் த்ரீல போகிறப்ப அந்த ஷார்க் வரப்ப கடிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததோ அதே அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் செகண்ட் பார்ட் கொடுக்கும் கனெக்ஷன் இருக்கு ஸ்டோரிஸ் அதுக்கு இதுக்கு நல்ல கனெக்ஷன் இருக்கு தேர்ட் பார்ட் வருமா அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாது ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அதே கண்ட்ரிபியூஷன் அப்படி செக்க மாட்டேன் அது பார்த்தா அது புரியும் இல்ல மெக்கில் இன்னும் கடைசி ஒரு மெக்கு மட்டும் உயிரோட இருக்கு அந்த மெக்கு வச்சு தேர்டுக்கு லீடு கொடுக்கல அதை வச்சு தேர்ட் பார்ட் வர வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் த்ரீ டி சீனு ஃபஸ்ட்டில் வந்தது அந்த லாஸ்ட் எண்டில் வந்து நடுவில்லாம் பெருசாக 3Dயே தேவையில்லை ஃபுல்லாக அந்த டார்க் அந்த தண்ணி கடையில் தான் இருந்தாங்க அந்த இடத்துல தேவையே பண்ணல பெருசாக 3D தான் ஐமேக்ஸ் தான் பெஸ்ட்டு ஐமேக்ஸில் தமிழில் போட மாட்டாங்க நான் தமிழில் தான் பார்ப்பேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் அவ்வளோ இதுவாக இல்லை ஃபஸ்ட்டு இதோட ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் தண்ணிக்குள்ளே நடந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதே சமயத்தில் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் புரியிற மாதிரி காமிக்கிறாங்க படத்தெல்லாம் ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுண்ணா இப்போ நாங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு 7 போடலாம்ண்ணா 7-8 நிறைய ஆக்ஷன்ஸ் இல்லை ஒரு 2-3 ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபுல் ஃபைட்டு ஷார்க்கோட தான் போட்டிருக்காங்க எனக்கு பிடிச்சதுனா அந்த ஜேசன் அவரோட ஆக்டிங் தான் அவரோட ஆக்டிங் அண்ட் அதில் ஒரு காமெடி ஆக்டர் அவர் வருவார் அவர் பேர் தெரில பட் நம்ம தமிழில் டப்பிங் ஆர்டிஸ்டில் ரகு அண்ணா தான் பேசியிருக்காரு அதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட அந்த கவுண்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஜேசன் அவரோட எல்லா படத்துலையும் நம்ம என்ன ஆக்ஷன் சீக்கிரம் போகிறோமோ அதே தான் அப்படி காட்டியிருந்தாங்க எந்த ஒரு குறைச்சல் கூட்டல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு ஒரு 8.5 கொடுக்கும் லேக்ல இல்லை 2 hours தான் படமே சின்ன படம் தான் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஆக்ஷன் சீன் வரும் எண்டில் ஒரு ஆக்ஷன் அவ்வளோதான் மற்றபடி இதுவும்